ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எண்ட்லெஸ் யுனைட்டி சேனல்ல பன்னீர் டிக்கா, ஸ்கீவர்ஸ் இல்லாம, டூத் பிக்ஸ் இல்லாம, வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை குச்சியை வச்சு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அது கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எங்க அப்டேட்ஸ் உங்களை அடுத்தடுத்து வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பவுலில் 150 கிராம் போல தயிர் சேர்த்துக்கோங்க. தயிருக்கு பதிலாக நம்ம யோகர்ட்டும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கடலை மாவையும் சேர்த்துக்கோங்க. 75 கிராம் போல நம்ம கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்துமல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்தின பிறகு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிரோட நம்ம மசாலாஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். இப்ப பாருங்க, நம்ம மசாலாஸ் எல்லாம் நல்லா கம்பைன் ஆயிருச்சு. இதுல நம்ம இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தின பிறகு திருப்பியும் நல்லா கலந்து விடுங்க. இதுல 200 கிராம் போல பன்னீர் பீசஸ் நல்லா கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு வெங்காயத்தையும் ஒரு குடை மிளகாயையும் கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பீசஸும் நல்லா ஈவனா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நம்ம கலக்கி வச்ச பீசஸ 10 நிமிஷம் போல அப்படியே ஊற விடுங்க. உங்ககிட்ட ஸ்கீவர்ஸ் இல்லைன்னா டூத் பிக் இருந்தால் நீங்கள் அதையவே பயன்படுத்திக்கலாம். உங்ககிட்ட இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான கருவேப்பிலை குச்சியை பயன்படுத்திக்கலாம். அதாவது கருவேப்பிலை இலையை சமையலுக்கு பயன்படுத்திட்டு அதோட குச்சி அல்லது தண்டு பகுதியை இதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த தண்டு பகுதி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை குச்சியோட முனைகளை ஷார்ப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளோட பன்னீர், வெங்காயம் மற்றும் குடை மிளகாய் பீசஸை இன்சர்ட் பண்ண முடியும். உங்ககிட்ட தடிமனான கருவேப்பிலை குச்சி இல்லைன்னா நீங்கள் அதோட மெல்லிசான பகுதியும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை குச்சியில் வெங்காயம், குடை மிளகாய் மற்றும் பன்னீர் பீசஸை இன்சர்ட் பண்ணலாம். இந்த பன்னீர் பீசஸை நம்ம ரேண்டமாகவோ இல்லை பேட்டர்ன்ஸ்லேயோ அரேஞ்ச் பண்ணலாம். இங்கே நாங்கள் பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதாவது முதல்ல பன்னீர், அடுத்து குடை மிளகாய், அடுத்து வெங்காயம். நீங்கள் வேணும்னா எந்த பேட்டர்ன்ஸ் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். பீசஸ் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ண பிறகு இது ஒரு தோசைக்கல்லையோ பேன்லேயோ இல்லை ஒரு கிரில்லர்லேயோ வச்சு குக் பண்ணலாம். நீங்கள் தோசைக்கல் இல்லை பேன் பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை முதல்ல ஆயிலில் கிரீஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பன்னீர் டிக்காஸ் அதில் ப்ளேஸ் பண்ணி எல்லா சைட்ஸும் நல்லா ஈவனாக வேகிற மாதிரி அதை ஃப்ளிப் பண்ணலாம். எல்லா சைடும் வெந்த பிறகு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க நம்ம பன்னீர் டிக்கா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் எண்ட்லெஸ் யுனைட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.